விஜயகாந்த் அவர்களினுடைய வீட்டிற்கு முன்னாடி நின்று பெண்கள் கத்தறி இருக்காங்க அப்படின்னும் பிரேமலதா அவர்கள் வாக்குறுதியும் அழிச்சிருக்காங்களாம் அது என்னென்னு வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் கிராமத்தில் இருக்கக்கூடிய விஜயகாந்த் வீட்டிற்கு முன்னாடி பொதுமக்கள் அதிக அளவில் குவிஞ்சு வராங்க சென்னையில் வந்து பார்த்தோன்னா இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலவரப்படி இரண்டு இடங்களில் தான் மக்கள் அதிகம் குவிஞ்சு வராங்க ஒன்று தேமுதிக அலுவலகத்தில் இருக்கக்கூடிய விஜயகாந்த் அவர்களினுடைய நினைவிடம் அதற்கு அடுத்தபடியாக அவருடைய வீடு நினைவிடத்திற்கு செல்பவர்கள் அவரது சமாதியை வணங்கி விட்டு திரும்புவதை நம்மளால் பார்க்க முடியுது ஆனால் அவருடைய வீட்டுக்கு செல்பவர்கள் சுவரில் பதிக்கப்பட்டுள்ள விஜயகாந்த் பெயர் பலகை முன்பாக நின்று செல்ஃபி எடுத்துக்கிட்டு திரும்பி வராங்க அதனால் அந்த பகுதி மக்கள் அதிகம் கூடும் இடமாக மாறியிருக்கு விஜயகாந்த் அவர்களினுடைய ஆண்டாள் அழகர் இல்லம் ஹாட்ஸ்பாட்டாக மாறியிருக்குது அதுவும் அதிகாலையிலேயே வெளியூர்களில் இருந்து மக்கள் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்காங்க சேலம் திருச்சி விழுப்புரம் அப்படின்னு எல்லா பகுதியிலிருந்தும் வரக்கூடிய மக்களை நம்மளால் பார்க்க முடியுது அப்படி வீடு தேடி வரும் மக்களை அவரது இரண்டு மகன்களும் மனைவி பிரேமலதாவும் வரவேற்று ஆறுதல் சொல்லி வராங்க ஒரு காலத்தில் சினிமா நட்சத்திரங்கள் அதிகம் குடியிருக்கும் பகுதியாக சென்னை சாலிகிராமம் தான் இருந்து வந்தது பெரிய அளவிற்கு நட்சத்திர அந்தஸ்து கிடைப்பதற்கு முன்னால் சாலிகிராமத்தில் தங்கியிருந்த திரை நட்சத்திரங்கள் ஒரு கட்டத்திற்கு பின்னாடி ஈசிஆர் பகுதி பக்கம் வீடுகளை கட்டி போக ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ வந்து பார்த்தோம்னா அப்படிதான் ஒரு காலத்தில் சாலிகிராமத்திலிருந்து விஜய் படப்பைக்கு போயிட்டார் அவரது தந்தை கூட அடையாருக்கு போயிட்டார் இப்போது சாலிகிராமத்தில் இருக்கக்கூடிய விஜயின் பழைய வீடு வாடகைக்கு விடப்பட்டுருச்சு இவரைப் போல பல நடிகர்கள் இன்றைக்கு உச்சம் தொட்ட பிறகு சாலிகிராமத்திலிருந்து வேறு பகுதிகளுக்கு போயிடுறாங்க ஆனால் சினிமா மற்றும் அரசியலில் பெரிய அளவுக்கு புகழ்பெற்ற போதும் கூட விஜய்காந்த் அந்த சாலிகிராமம் வீட்டை விட்டு வேறு இடத்துக்கு போகவே இல்லை அதே ஐம்பத்தி நான்கு இலக்கம் கொண்ட அழகர் வீட்டில் இருக்கக்கூடிய ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்தை மாற்றிக்காம இறுதி வரைக்கும் வாழ்ந்திருக்கிறாரு ஆண்டாள் என்பது அவரது தாயார் பெயர் விஜயகாந்த் ஒரு வயது இருக்கும்போது அவரது தாயார் மறைஞ்சிட்டார் அவருக்கு தங்கை ஒன்று பிறந்த இருபத்தி இரண்டாம் நாள் அவரது தாயார் இயற்கை எழுதிட்டாங்க தாய்ப்பாசம் அப்படின்னா தான் விஜயகாந்த் அவர்கள் இருந்திருக்காரு அவரது தந்தை பெயர் தான் அழகர் சாமி அதையும் சேர்த்து தான் அவரது கல்லூரி வீடு அப்படின்னு சகலத்திற்கும் அடையாள பெயராக வச்சிருக்கிறார் விஜயகாந்த் இப்போது அந்த அடையாள சின்னமாக இருக்கக்கூடிய வீட்டின் முன்பாக மக்கள் கும்பல் கும்பலாக குவிஞ்சு வராங்க காலை நேரத்தில் விஜயகாந்த் அவர்களுடைய வீட்டிற்கு கலா மாஸ்டர் வந்திருக்கிறாங்க அவர் எனக்கு விஜயகாந்த் காட் காட்ஃபாதர் என் வீட்டு பிரச்சனைகள் எதை வேணுனாலும் அவரிடம் கலந்து யோசிப்பேன் என் குழந்தைக்காக தான் பெயர் வச்சார் பிறந்த முப்பது நாள் என் வீட்டிற்கு வந்து பெயர் வைத்தார் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதே போல் வந்து பார்த்தோன்னா நான் அவரை விஜய் சாரன் தான் கூப்பிடுவேன் அவரை நாங்கள் ரொம்ப மிஸ் பண்ணுறோன்னு சொல்லியிருக்காங்க நான் அவரது மறைவின் போது இலங்கையில் இருந்தேன் அங்கே இருக்கக்கூடிய தமிழர்கள் வந்து என்னை பார்த்து கண் கலங்கிட்டு போனாங்க அவரது வாரிசுகளை சினிமாவில் வளர்வதற்கு திரைத்துறையினர் வாய்ப்பு தரணும் இன்னொரு கேப்டனாக அவருடைய பிள்ளைகள் திரைத்துறையில் இருக்கணும் தவசி படத்தை கும்பகோணத்தில் ஷூட் பண்ணோம் ஆயிரக்கணக்கான மக்கள் அவரை பார்க்க காத்திருந்தாங்க அவர் படப்பிடிப்பில் சேர் போட்டு உட்கார மாட்டார் ஸ்டூல் போட்டு தான் உட்காருவார் அவ்வளவு எளிமை படப்பிடிப்பில் மக்கள் அவ்வளவு சத்தம் போட்டாங்க நாங்கள் யார் சொல்லியும் கேட்கல அவர் எழுந்து சைலண்ட்டாக ஒரு குரல் கொடுத்தாரு அவ்வளவு பேரும் கப் சிப்புன்னு அடங்கிட்டாங்கன்னு அந்த அளவுக்கு பவர் இருக்கக்கூடியவர் அவரோடு சேர்ந்து நடிகர் சங்கம் ஷோ பண்ணோம் ஒரு விஷயத்தில் வந்து பார்த்தோன்னா தலையிட மாட்டார் முழு பொறுப்பை எங்களிடம் ஒப்படைச்சிட்டார் அவ்வளவு சிறந்த மனிதர் அன்றைக்கு நடிகர் சங்க ஷோவை நான் பண்ணவில்லைனா நான் டான்ஸ் மாஸ்டராக வந்திருக்கவே முடியாது இது ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மைன்னு கலா மாஸ்டர் அவர்களும் வந்து பார்த்தோன்னா சொல்லியிருக்கிறாங்க இப்போ அவங்க பேசியிருக்கிறது வந்து பார்த்தோன்னா ரொம்பவே வைரலாக பரவி வந்துட்டுருக்கு விஜயகாந்த் அவர்களுடைய மகன்கள் இருவரும் அனைத்து ஜபம் செஞ்சிருக்கிறாங்க பின்னால் தலையில் கைவித்து ஆசீர்வாதம் செய்துவிட்டு புறப்பட்டுட்டாங்களாம் அவரை போலவே மற்ற மதங்களில் இருக்கக்கூடியவர்களும் வந்து பார்த்தோன்னா அவங்கள வந்து துக்கம் விசாரிச்சுட்டு தான் போயிட்டு வந்துட்டுருக்காங்க இப்படி பல மதத்தை சேர்ந்தவர்களும் வந்து விஜயகாந்த் அவர்களின் மீது அன்பு காட்டுறாங்க அப்படின்னு ரொம்பவே பெருமையோடு அந்த குடும்பம் வந்து பார்த்தோன்னா இப்போ அவங்களுடைய வந்து நன்றியை தெரிவித்து வந்துட்டுருக்காங்க